சேனலுக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம்னு பார்த்தோன்னா பெட்னாவேட் சி க்ரீம். இந்த க்ரீம் யூஸ் பண்ணால் நம்மளோட ஸ்கின்னுக்கு என்ன நன்மை தீமை அப்படின்றத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு கிடைக்கும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். இந்த க்ரீமோட நேம் என்னென்னு பார்த்தீங்கன்னா பெட்னாவேட் சி ஸ்கின் க்ரீம். இது ஸ்கின் க்ரீம்னு போட்டிருக்கலையே, அதனால் பார்த்தீங்கன்னா நம்ம எல்லோரும் பார்த்தீங்கன்னா ஃபேஸுக்கு வந்து அப்ளை பண்ணிக்கிட்டு இருக்கோம். பட் இது வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய க்ரீம் கிடையாது, இது வந்து ஃபேஸுக்கு அப்ளை பண்ணக்கூடிய க்ரீம் கிடையாது. இது வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி டியூப் மாதிரி தான் இருக்கும். டியூப் பேஸில் தான் க்ரீம் வந்து இருக்கும். பெட்னாவேட் சி க்ரீம் இதனோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 53 ரூபா போட்டிருக்குது. இதனால் இதனோட ப்ரைஸு இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கின் க்ரீம் தான். பட் இது வந்து ஃபேஸ் க்ரீம் கிடையாது, இது வந்து பார்த்தீங்கன்னா சொரிசிரங்கு தேமல் அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி உள்ளதுக்காக வந்து அப்ளை பண்ணக்கூடிய ஒரு க்ரீம் தான் இது வந்து பார்த்தீங்கன்னா. இந்த க்ரீமை வந்து நம்ம எல்லோரும் எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை நல்லா வந்து பிரைட்டனிங் பண்ணி கொடுக்குது அப்படின்ற ஒரு கான்செப்டுக்காக யூஸ் பண்ணுறோம். ஆனால் உண்மைதாங்க, உண்மையிலே நல்ல ஒரு பிரைட்டனிங் பண்ணி கொடுக்குது நம்மளோட ஸ்கின்னு. எந்த ஒரு க்ரீம் நம்ம அப்ளை பண்ணாலும் நம்மளோட ஃபேஸில் மட்டும் இல்லாமல் கையில் கழுத்துலலாம் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு பிரைட்டனிங் கொடுக்கும். ஏன்னா இல்லைன்னா ஃபேஸ் வேறு, கை வேறு, கை கலர் வேறு, ஃபேஸ் கலர் வேறு அப்படின்னு காட்டும். க்ரீம் யூஸ் பண்ணால் என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனிங் பண்ணுது. என்னோடய ஃபேஸில் பார்த்தீங்கன்னா இந்த மூக்குக்கு பக்கத்தில் பிளாக் கலரில் டாட்டாட்டாக இருந்துச்சு, ப்ளஸ் ஒயிட் கட் வேறு இருந்துச்சு, அதெல்லாம் வந்து இந்த க்ரீம் வந்து நல்லா ரிமூவ் பண்ணுச்சு. நான் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ண ஒரு இதிலே வந்து பார்த்திங்கன்னா அந்த மூக்கில் வந்து டாட்டாட்டாக இருந்துச்சு இல்லையா, அதில் அப்ளை இந்த க்ரீமை வந்து அப்ளை பண்ணும்போது எனக்கு லைட்டாக எரிச்சல் மட்டும் இருந்துச்சு. பட் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது தடவை அப்ளை பண்ணும்போது எரிச்சல்லாம் எதுவும் இல்லை. பட் ஒரு 3 நாளில் வந்து லைட்டாக கொஞ்சம் பிரைட்டனிங் மட்டும் பண்ணிச்சு. பக்கத்தில் டாட்டாட்டாக உள்ளதெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸை வந்து பிரைட்டனிங் பண்ணிச்சு. ஒரு 3 டேஸில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஒரு பிரைட்டனிங் பண்ணிச்சு. ஒரு நாளைக்கு 3 டைம்ஸ், அதாவது 3 தடவை வந்து அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஸ்கின் வந்து சீக்கிரம் வந்து கலர் சேஞ்ச் ஆகும். இந்த ஸ்க்ரீமோட பெனிஃபிட் என்னென்னு பார்த்தோன்னா ஸ்கின்னை வந்து நல்லா பிரைட்டனிங் பண்ணுது, ப்ளஸ் என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா பிளாக் ஹெட்ஸு, ஒயிட் ஹெட்ஸு, பிம்பிள்ஸ் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வந்து ஃபுல்லாக கிளியர் பண்ணுது. பட் இதனோட இந்த ஸ்க்ரீமில் தீமைகள் அப்படின்னு என்னென்னு பார்த்தோன்னா நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இந்த க்ரீமை நிப்பாட்டிட்டேன்னு வைங்களேன், ஒரு 1 வீக் கழித்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபேஸ் வந்து டார்க்காக மாறிடுச்சு, ரொம்ப டார்க்காக மாறிடும். பட் எனக்கு வந்து பிம்பிள்ஸ் எல்லாம் எதுவும் வந்து வரலை, பருக்கள் அந்த மாதிரிலாம் வரும்னு சொல்லியிருக்காங்க. பட் என்னோடய ஸ்கின்னுக்கு எந்த ஒரு இதுவுமே வரலை. என்னோடய ஸ்கின்னுக்கு பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின்னு அப்படின்றதுனாலையா என்னென்னு தெரியல, எந்த ஒரு க்ரீம் போட்டாலும் கரெக்டாக வந்து செட் ஆயிடுது என்னோடய ஸ்கின்னுக்கு. பட் கலர் மட்டும் நம்ம ஆல்ரெடி இருந்த கலரை விட நம்ம இந்த க்ரீம் போட்டோன்னே சிகப்பாக தெரியும் இல்லையா, அதை விட்டுட்டு நம்ம அதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோமோ அந்த அளவுக்கு வந்து ஸ்கின்னை வந்து டார்க்காகி காட்டிடுது, ரொம்ப கருப்பாக காட்டுது நம்மளோட ஸ்கின்னை யூஸ் பண்ணாமல் விட்ட பின்னாடி. சார் இந்த க்ரீமை வந்து நம்ம யூஸ் பண்ணாமல் விட்டுட்டோம்னு வைங்களேன், நம்மளோட ஸ்கின்னை வந்து ரொம்ப வந்து டார்க்காக மாற்றிடுது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், என்னோடய வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.